ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் ராயல் ஆடியோஸ் காங்கேயம். பார்த்துக்கிட்டிங்கன்னா 2.1 ஆம்ப்ளிஃபையர் அசம்பிள் பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னாடி 2.1 ஆம்ப்ளிஃபையர் தான் போட்டிருப்பேன். பட் அது பார்த்திங்கன்னா எஸ்டிகே அண்டு டிரான்சிஸ்டர் டைப்பில் யூஸ் பண்ணி, பட் இந்த டைப்பில் இந்த மாடலில் ரெண்டு டிரான்சிஸ்டர், டூ டிரான்சிஸ்டர் சப் ஊஃபருக்கு, ஃபோர் டிரான்சிஸ்டர் லெஃப்ட் ரைட்டுக்கும் யூஸ் பண்ணியிருக்கேன். இது கிறிஸ்டலில் ஸ்டீரியோ போர்டு. இது மகாராஜா 2 ஃபிட். இது மெர்க்குரி பிராண்டில் 24/0/24 5 ஆம்பியர் யூஸ் பண்ணியிருக்கேன். 12/0/12 1 ஆம்ப்ஸ் ஹெச்டி டிரான்ஸ்ஃபார்மர். இது பார்த்திங்கன்னா 10,000 மைக்ரோஃபேரட்டில் 50 வோல்ட்டில் ரெண்டு கெப்பாசிட்டர். நெக்ஸ்ட்டு பிரிட்ஜ் டையோடு. இது வசந்தத்தில் வர்ற சப் ஊஃபர் ஃபில்டர் போர்டு, சப் ஃப்ரீ போர்டு. இது அல்ட்ரா டிஜிட்டலில் பேஸ்டபிள் போர்டு. இது வோல்டேஜ் ரெகுலேட்டர் யூஎஸ்பிக்கு. இது யூஎஸ்பிக்கு பார்த்தீங்கன்னா பகாரியா போர்டு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரிஜினல் போர்டு தான், நல்லா குவாலிட்டியாக இருக்கும். இது சவுண்ட் எஃபெக்ட் செக் பண்ணி காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா காப்பிரைட் இஷ்யூ ஆகும், அதனால் பாஸ் பண்ணி பாஸ் பண்ணி ப்ளே பண்ணுறேன். மேக்ஸிமம் ஒயரிங்கெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே நீட்டாக இருக்கும், அதனால் ஒயரிங் இஷ்யூ எதுவும் இருக்காது. எல்லாத்துலேயுமே ஒயரிங் பக்காவாக அடிச்சிருப்பேன், ஹம்மிங் இஷ்யூ எதுவும் இருக்காது. லைன் ஷார்ட்டேஜ் ஆகிறதுக்கு துளி கூட வாய்ப்பு இல்லை. இது ஆம்போர்ட் டாப் வியூ. இது ஃப்ரண்ட் வியூ. இதனோட லைட்டிங்ஸ் எல்லாம் செட் பண்ணி காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். லைட்டிங் இது பண்ணியிருக்கேன். ஒரு நிமிஷம் இருங்க, லைட் ஆஃப் பண்ணிட்டு அந்த லைட் செக் பண்ணி காட்டுறேன். எல்இடி லைட் பார்த்துட்டீங்க ஃப்ரெண்ட்ஸ், லைட் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ அதுக்கு லைட் செக் பண்ணி காட்டுறாருங்க, எல்இடி லைட். இது கலர் எல்இடியில் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு ப்ராப்பராக ஒயரிங் அடிச்சிருப்போம், எந்த லைன் சட்டேஜும் இருக்காது. நீங்கள் ப்ளே பண்ணி காட்டுறேன். Thank you, friends.